தென்றல். இங்க பாருங்க, உங்க பையன் சித்து மேல எனக்கு எந்த பகை வெறுப்போ இப்ப இல்ல. ஏன்னா அவன் நல்லவனா தான் இருக்கான். ஆனா நீங்க தான் தேவையில்லாம என்ன டென்ஷன் பண்ணிட்டே இருக்கீங்க. பொதுவா அம்மா தான் நல்ல விஷயங்களை கத்துக்கணும்னு பிள்ளைங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனா உங்க பிள்ளைய பார்த்து நீங்க கத்துக்கோங்கன்னு உங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. அனாவசியமா நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். அது உங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியல, ஆனா எனக்கு ரொம்ப தர்ம சங்கடமா இருக்கு. தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்துறத பத்தி இனிமே என்கிட்ட பேசாதீங்க பிளீஸ். இல்லம்மா, இனிமே நான் எதுவுமே பேசல. நான் உங்ககிட்ட சில ஆதாரங்களை காட்டுறேன், அதை பார்த்துட்டு நான் பேசலாமா வேணாமாங்கறத நீயே சொல்லு. என்ன ஆதாரத்தை காட்ட போறீங்க? நான் காட்டுறேன், ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் ரூம்ல போய் எடுத்துட்டு வரேன். நீங்க என்கிட்ட எந்த ஆதாரத்தையும் காட்ட வேணாம், நான் அதை பார்க்கவும் வேண்டாம். ஆளை விடுங்க. இல்ல தென்றல், இரு, முதல்ல நீ அந்த ஆதாரத்தை பாரு, அதுக்கப்புறம் நான் உன்னை எப்பவும் தொந்தரவு பண்ண மாட்டேன். பிளீஸ் தென்றல், இங்கேயே இரு, ரெண்டே நிமிஷம் தான், இங்கேயே நில்லு, நான் எடுத்துட்டு வந்துடுறேன். சரியா? அம்மா கிட்ட ரொம்ப ஹார்டா பேசிட்டமே, எப்படியாவது நம்ம காதல சேர்த்து வைக்கணுங்கிற குழப்பத்துலதான் அம்மா இப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்க. கொஞ்சம் பக்குவமா பேசி புரிய வைக்கிறத விட்டுட்டு தேவையில்லாம ரொம்ப திட்டமே. அம்மாக்கு போன் பண்ணலாமா? பையன்தான் கூப்பிடுறான், போனை எடுக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம மேல ரொம்ப கோபமா இருக்காங்க போல இருக்கு. இப்ப கூட போன்ல பேசுனேன். ஓ, நீங்க தானா? வாங்க. அம்மா எப்ப தூங்குனாங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான்ப்பா. ரொம்ப தலைவலிக்குதுன்னு சொன்னாங்க, நான் மாத்திரை கொடுத்தேன், அத போட்ட கொஞ்ச நேரத்திலேயே அசந்து தூங்கிட்டாங்கப்பா. தம்பி, அம்மா அசந்து தூங்கிட்டு இருக்காங்க, நீ நாளைக்கு வந்து பாரு. சரி. சாரி அம்மா, என்ன இருந்தாலும் நான் உங்களை அப்படி திட்டி இருக்க கூடாது. பாத்துக்கோங்க. சரிப்பா.
இவ இனிமேலும் இந்த ரூம்ல இருக்கிறது சேஃப் கிடையாது. யாருக்கும் தெரியாம இவளை தூக்கிக்கிட்டு போய் ஸ்டோர் ரூம்ல அடைச்சு வைங்க. சரிங்கம்மா. ஒருவேளை பாதியிலேயே மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சானா ரிஸ்கா போயிடும். அதனால எதுக்கும் ஒரு சேஃப்டிக்கு இவளை கயிறால கட்டி வைங்க. அப்படியே வாயில பிளாஸ்டர் போட்டு ஒட்டி வைங்க. சரிங்கம்மா. ஒதுங்க. இது நிலாவோட செயின் பா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் இந்த செயின் தொலைஞ்சு போச்சுன்னு அவங்க வீட்டுல எல்லாரும் புலம்பிக்கிட்டு இருந்தாங்க. அப்படியா? நல்ல வேலை என் கண்ணுல பட்டுச்சு. சரி கொடுங்க, நானே நிலா கிட்ட போய் கொடுத்துறேன். திருட்டு பயல. நிலா கிட்ட செயினை குடுக்கற சாக்குல அப்படியே தென்றல பாக்கணும்னு நினைக்கிற. கரெக்ட் தானே? அப்படிலாம் ஒண்ணு இல்ல பாட்டி. இல்லேன்னு சொல்லும் போதே தெரியுதுடா தென்றல பாக்கறதுக்கு நீ எப்படி துடிக்கிறேன்னு. கல்யாணத்துக்கு முன்னாடி மாப்பிள்ள பொண்ண அடிக்கடி பாக்க கூடாது. சரி சரி, நீ ரூமுக்கு போ, இத நானே கொடுத்தேன். சரி பாட்டி. இது பார்க்க கவரிங் செயின் மாதிரி இருக்கு. கவரிங் தா தங்கம்னு சொல்லி என்ன ஏமாத்துனாங்களா? நகை தொலைஞ்சு போச்சுன்னு நீங்க தேடிக்கிட்டு இருந்தப்போ நானா வந்து ஆறுதல் சொல்லி பரவாயில்ல விடுங்க, நான் புதுசு வாங்கி தரேன்னு சொன்னேன்ல. அப்பாவது என்கிட்ட உண்மைய சொல்லி இருக்கலாம்ல. குடும்பத்தோடு என்ன ஏமாத்தி இருக்கீங்கல்ல. அப்போ வெறும் கவரிங்க தொலைச்சிட்டு தங்க நகை வாங்கிக்கலான்னு குடும்பத்தோட திட்டம் போட்டிருக்கீங்க, அப்படித்தானே? அப்படிதான் இல்லைங்க. ஒருவேளை இந்த கவரிங் நகைக்கு பதிலா நீங்களே தங்க நகை வாங்கி கொடுத்திருந்தாலும் அத நாங்க கண்டிப்பா வாங்கியிருக்க மாட்டோம். அப்பவே நாங்க உண்மை சொல்லிருப்போமா? வாய மூடு. உண்மை எனக்கு தெரிஞ்சிடுச்சுன்னு சொல்லி மாத்தி பேசுறியா? இல்லம்மா, அப்படியெல்லாம் எதுவும் இல்லம்மா. இந்த மாதிரி தராதரம் தெரியாத குடும்பத்தில இருந்து பொண்ணு எடுக்கணும்னு நினைச்சா பாரு என்ன சொல்லணும். என்கிட்ட கேட்டிருந்தா நானே எத்தனை பவுன் வேணும்னாலும் வாங்கி கொடுத்திருப்பேன்ல. அதை விட்டுட்டு எதுக்கு இந்த திருட்டு புத்தி? இப்படி
ஒரு திருட்டு புத்தியோட வாழறதுக்கு பதிலா குடும்பத்தோட தட்டு ஏந்திக்கிட்டு ஏதாவது கோயில் வாசல்ல போய் பிச்சை எடுக்கலாம். அம்மா போதுமா, செய்யறது திருட்டுத்தனம், இதுல ரோஷம் வேறையா? அம்மா வேண்டாம், தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க, நாங்க யாரும் உங்களை ஏமாத்தணும் நினைக்கல. நீங்க அவசரமா கல்யாணம் வச்சதுனால எங்களால பணம் புரட்ட முடியல. அக்க பக்கத்துல இரவலா கூட கேட்டோம், கிடைக்கல. அதான் பெருங்கழுத்தோட வந்தா உங்களுக்கு மரியாதை இருக்காதுன்னு கவரிங் நாங்க போட்டுட்டு வரலான்னு போட்டுக்கிட்டு வந்தோம். கவரிங் நகை போட்டுட்டு வந்தா மட்டும் எனக்கு மரியாதை கிடைச்சிடுமா? பாக்குறது என்னமோ வாத்தியார் வேலை, ஆனா செய்யறதெல்லாம் திருட்டுத்தனம். ஏமா, எங்க பக்கத்துல இருக்கிற நியாயத்தை சொன்னதுக்கு அப்புறமும் ஏமா அப்படிலாம் பேசுறீங்க? அப்படித்தான் பேசுவேன். நீ செஞ்சிருக்கிற திருட்டுத்தனம் அப்படி. திருட்டுத்தனமா? அம்மா நானா? எனக்கு அதோட அர்த்தம் கூட தெரியாதுமா. உங்களை என்னால புரிஞ்சு கூட முடியலம்மா. அன்னைக்கு நடனா என்னோட சகோதரன் சொல்லி கையில ராக்கெல்லாம் கட்டி விட்டீங்க. யாரோ மூணாவது மனுஷன் மாதிரி இப்படி அவமானப்படுறீங்களே என்ன? அடச்சே, உன் கையில ராக்கி கயிறு கட்டினா நீயும் நானும் சமமாயிட முடியுமா? நான் என்னைக்கும் கோபுர உச்சியில இருக்கிறவன், ஆனா நீ தரையில உட்காந்து கோபுரத்தை அண்ணாந்து பாக்குறவன். என்னைக்கும் நீ எனக்கு சமமாயிட முடியாது. பணக்காரங்கன்னா இப்படிதான் போனாரு, தேவைக்கேத்த மாதிரி நிறத்தை மாத்திப்பாங்க. நீங்களும் உங்க பணக்கார புத்தியை காட்டிட்டீங்கல்ல. என்ன சொன்ன? இத பார், உன் புருஷன் கவரிங் நகைய தங்கன்னு சொல்லி என்ன ஏமாத்தனது தப்பு. அத நான் கேள்வி கேட்டா உன் புருஷன் என்கிட்ட மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். அத விட்டுட்டு தேவையில்லாம வார்த்தைகளை விட்டு என்ன அவமானப்படுத்த கூடாது. அதுக்காக தான் அடிச்சு உடனே இத போய் உன் பொண்ணு தென்றல் கிட்ட தெரியப்படுத்திக்கிட்டு இருக்காத. அப்புறம் அவ தன்மானோ அப்படி இப்படின்னு புரட்சி கீதம் எல்லாம் பாடி இந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொன்னாலும் சொல்லுவா. அதனால எனக்கு ஒண்ணும் நஷ்டம் இல்ல, ஓம் பொண்ணு வாழ்க்கை தான் வீணா போவோம். மண்டபம் வரைக்கும் வந்துட்டு உன் பொண்ணு கல்யாணம் நின்னு போச்சுன்னா பசிங்க அவளுக்கும் உங்களுக்கும் தான், எங்களுக்கு இல்ல. உங்களுக்கு உங்க பொண்ணு வாழ்க்கை தான் முக்கியம், அதனால இந்த நாலு செவத்துக்குள்ள நடந்த விஷயத்த இதோட மறந்துட்டு ஆக வேண்டிய வேலைய பாருங்க. புரியுதா?
பாருங்க, நம்ம தகுதிக்கு மீறின இடத்துல சம்பந்த வைக்க நினைச்சிருக்க கூடாதுதான், ஆனா விதி நினைக்க வச்சிருச்சே. எனக்கு அப்பவே அந்த அம்மாவ அடிக்கணும் கோபம் வந்துச்சுங்க. முடியலைங்க, நம்ம தன்மானமா பொண்ணு வாழ்க்கையானு பார்த்தா பொண்ணு வாழ்க்கை தாங்க எனக்கு முக்கியமா பட்டுச்சு. ஆண்டாளம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு இந்த கல்யாணத்துல கலந்துக்கிறதுக்காக வரல. வேற எதுக்கு வந்திருக்கேன்? நான் கணிச்ச கணிப்ப மீறி இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு பாக்கத்தான் வந்திருக்க. வாய மூடியா. நல்ல காரியம் நடக்கிற இடத்துல கத்த வேணாமேனு பாக்குறேன். நீ எவ்வளவு பெரிய ஃப்ராட் ஜோசியர்ன்னு உன்னை சந்திச்சுட்டு போன மறுநாளே எனக்கு தெளிவா தெரிஞ்சிடுச்சு. என்ன தெரிஞ்சிடுச்சு? நான் அன்னைக்கு உங்ககிட்ட சொல்லி அனுப்புன மாதிரி மறுநாள் காலையில 9 மணிக்கு நான் எழுதி கொடுத்த லெட்டரை நீங்க படிச்சு பாத்தீங்களா? படிச்ச. அப்ப கண்டிப்பா நான் அந்த லெட்டர்ல எழுதி இருந்த விஷயம் நீங்க அந்த லெட்டரை படிச்ச அடுத்த நிமிஷமே நடந்திருக்கணும். நீ அந்த லெட்டர்ல நான் இந்த கல்யாணத்துக்கு செய்ய கொடுத்திருந்த தாலி கடைசி வரைக்கும் சரியா அமையவே அமையாதுன்னு தானே எழுதி இருந்த? நான் அந்த லெட்டரை படிச்சு முடிச்ச அடுத்த நிமிஷமே எங்க ஆசாரி போன் பண்ணி தாலி ரொம்ப அழகா அமைஞ்சிருக்குன்னு சொன்னாரு. சொன்னது மட்டும் இல்ல, அன்னைக்கு சாயந்தரமே எங்க வீட்டுக்கு வந்து தாலிய என் கையில கொடுத்துட்டும் போயிட்டாரு. அவர் சொன்ன மாதிரியே தாலி ரொம்ப அழகா இருந்துச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல என் பேரா அந்த தாலியத்தான் தென்றல் கழுத்துல கட்ட போறான். அப்ப நீயே பார்த்து ரசிச்சுக்கோ தாலி எவ்வளவு அழகா அமைஞ்சிருக்குன்னு. இல்ல இல்ல, நீங்க சொல்றதுல ரொம்ப தப்பா இருக்கு. நான் சரியாதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த லெட்டர்ல நான் நீங்க சொல்ற மாதிரி தாலி சம்பந்தமா எதுவுமே எழுதல. அந்த லெட்டர்ல உங்களோட நீண்ட நாள் எதிரி உங்களை விரைவில் தொடர்பு கொள்ளுவாங்கன்னு தான் நான் எழுதியிருக்கேன். நீங்க அந்த லெட்டரை படிச்ச அடுத்த நிமிஷம் நான் அந்த லெட்டர்ல எழுதியிருந்தபடி உங்களோட நீண்ட நாள் எதிரி யாராவது உங்களை நேர்லயோ இல்ல போன்லயோ நிச்சயமா தொடர்பு கொண்டிருப்பாங்க. தெரியல பாட்டி, பிரம்மா டிரஸ் ஆண்டாள். 25 வருஷத்துக்கு முன்னாடி நீ எனக்கு பண்ண அநியாயத்துக்கு பதில் சொல்ல வேண்டிய காலம் வந்துருச்சு. இதுவரைக்கும் நீ ஆடின ஆட்டம் எல்லாம் மொத்தமா அடங்க போறதுக்கான நேரம் வந்துருச்சு. இனிமே உன்னோட சாம்ராஜ்யம் அத்தனையும் மொத்தமா உன் கண்ணு முன்னாடியே சரிய போகுது. இப்படிக்கு உன்னால் பாதிக்கப்பட்ட பல பெண்களில் ஒருத்தி. அப்ப இந்த ஆள் சொல்ற விஷயம்தான் அந்த லெட்டர்ல எழுதி இருந்துச்சா? ஆனா நான் படிச்சப்போ அதுல தாலி விஷயம் தானே எழுதி இருந்தது. அப்படின்னா லெட்டர் யாராவது மாத்தி எழுதி வச்சிருந்தாங்களா? யார் மாத்துறாங்க? எதுக்காக மாத்துறாங்க? என்ன ஆண்டாளம்மா, என்கிட்ட அடுத்து என்ன பொய் சொல்லலாம்னு யோசிக்கிறீங்களா? இதோ பாருங்க, நீங்க பொய் சொன்னாலும் நான் கணிச்ச கணிப்பு மாறவே மாறாது. இப்பவும் சொல்றேன், ஜாதகப்படி உங்க பேர ஆகாஷுக்கும் தென்றலுக்கும் நிச்சயமா இந்த கல்யாணம் நடக்காது. இந்த கல்யாணத்தை நான் கடைசி வரைக்கும் அமைதியா இருந்து கண்ணார வேடிக்கை பார்த்துட்டு போலான் தான் இப்ப நான் இங்க வந்திருக்கேன். உள்ள இருக்க
ரூம்ல தானே தூங்கிட்டு இருந்தாங்க. தலைவலின்னு படுத்துக்கிட்டு இருக்கிறதா சொன்னாங்க. ஒருவேளை இன்னும் தலைவலி சரியாகலையோ, டைம் போறது கூட தெரியாம அசந்து தூங்கிட்டு இருக்காங்களோ. நைட் அம்மா அந்த ரூம்ல தானே இருந்தாங்க. எங்க போனாங்க? அம்மா பத்தியடா, டேய் உன்னதான்டா கேக்குறேன், அம்மாவை பாத்தியா? தெரியல, ஒருவேளை வீட்டுக்கு போனாலும் போயிருப்பாங்க. என்னடா சொல்ற? பின்ன எனக்கே இங்க இருக்க பிடிக்கல, அவங்க மட்டும் எப்படி இருப்பாங்க? நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா? உன்னைய திண்டல சேர்த்து வைக்கிறதுக்காக அம்மா எவ்வளவு போராடினாங்க, ஆனா நீ கடைசி வரைக்கும் அவங்களை புரிஞ்சுக்கவே இல்லையடா. இதோ இப்ப ஆகாஷ்க்கும் திண்டலுக்கும் கல்யாணமே நடக்க போகுது. அந்த ஆகாஷ் மனமடைக்க போயிட்டான். ஓ போய் மைக்க புடிச்சுக்கிட்டு ஆனந்தம் ஆனந்தம் பாடும், மனம் ஆசையின் முந்தலில் ஆடும் பாட்டு பாடு. போடா, நீ அதுக்குதான வந்திருக்க? இந்த குடும்பையெல்லாம் எப்படி அவங்களால பார்க்க முடியும்? அதான் கிளம்பி போயிட்டாங்க. டேய் போடா, இத பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு எரியுது. டேய் அம்மா என்கிட்ட சொல்லாம வீட்டுக்கு போயிருக்க மாட்டாங்க. பயப்படாத, நான் பூட்டை உடைச்சு கதவை
அம்மா, யாருமா உங்களை இப்படி கட்டி போட்டா? கல்யாணத்தை நிறுத்த சொல்ற ஒரு நிமிஷம் சிறுத்த மேலே ரூம்ல பேக் இருக்கு, போய் எடுத்துட்டு வா. அம்மா போய் எடுத்துட்டு வா. என்னடா என் பேரு சாரதா, நான் இவங்க சொந்த ஊரான அரசம்பட்டி கிராமத்தோட ஊராட்சி மன்ற தலைவி. பத்து நாளைக்கு முன்னாடி இந்த பொண்ணு வேலை செய்யற பிக் எஃப்எம்ல என்ன இன்டர்வியூ எடுத்தா. அப்ப நீங்க எல்லாரும் அந்த இன்டர்வியூ கேட்டிருப்பீங்க. அந்த இன்டர்வியூக்கும் இப்ப நான் இங்க வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்றதுக்கும் பெரிய சம்பந்தம் இருக்கு. என்ன மாதிரியே இந்த பொண்ணோட வாழ்க்கையும் வீணாயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இந்த கல்யாணத்தையே நிறுத்த சொல்றேன். என்ன நோக்கத்தோட இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்றீங்கன்னு இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியாம இருந்தாலும் எனக்கு நல்லாவே தெரியும். உங்களோட இந்த நோக்கம் என்னைக்கும் நிறைவேறாது. உங்க இஷ்டத்துக்கு எதையாவது சொல்லி எல்லாரையும் குழப்பி எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தலான்னு பாக்குறீங்கல்ல. மரியாதையா சொல்றேன், தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பிடுங்க. நிறுத்தடி. ஆண்டி நீங்க சொல்லுங்க ஆண்டி, அது என்ன உண்மை? பரவாயில்ல தம்பி, தென்றலுக்கு இல்லாத பொறுமை உங்களுக்காவது இருக்கு. டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காம என்ன சொல்ல போறீங்களோ அதை சொல்லிட்டு சீக்கிரமா கிளம்புங்க. நான்
சொல்றேன், அன்னைக்கு ரேடியோ இன்டர்வியூல மாமியாருங்கிற பேர்ல என் வாழ்க்கையை நாசமாக்குன சீமாட்டி, யாரு யாருன்னு கேட்டியே, அதுக்கு நான் உன்கிட்ட அந்த சீமாட்டி யாருங்கிறத 10 நாள்ல சொல்றேன்னு சொன்ன. இன்னைக்குதான் அந்த 10வது நாள். என் வாழ்க்கையை வீணாக்கின அந்த சீமாட்டி மனசாட்சியே இல்லாம என் வயிற்றுல வளர்ந்த கருவை அழிக்க சொல்லி எனக்கு விஷம் கொடுக்க முயற்சி பண்ண அந்த சீமாட்டி, இரக்கமே இல்லாம நிறமாச கர்ப்பிணியா என்ன தெருவுல நிறுத்தின அந்த சீமாட்டி, அந்த சீமாட்டி வேற யாரும் இல்லை, உன் கண்ணு முன்னாடி நிக்கிற இந்த ஆண்டாள மாதா. நான் இவங்களோட முதல் மருமகன். அதாவது இவரோட முதல் பொண்டாட்டி. எனக்கும் இவருக்கும் பிறந்த என் புள்ள இந்த சித்து தான். சிறுத்த ஆல்பத்தை கொடு. மதவி, நான் இவரோட மனைவி தாங்கிறதுக்கு சாட்சியா எங்களோட கல்யாண போட்டோ. ரேடியோல உன் குரலை கேட்டு உன்னை ரொம்ப பிடிச்சு போனதுனாலதான் உன்னை இவங்க பேரனுக்கு கட்டி வைக்க ஆசைப்படுறாங்கன்னு எல்லாரும் நம்பிட்டு இருக்கீங்கல்ல, அது இவங்க சொன்ன 100% வடிகட்டின பொய். இவங்க ஜாதகப்படி இவங்களோட உயிருக்கே ஆபத்து வர மாதிரி ஒரு கண்டம் இருக்கு. அந்த கண்டத்தில இருந்து தப்பிச்சு தன்னோட உயிரை காப்பாத்திக்கணும்னா இவங்க குடும்பத்துக்கு ஒரு விபரீத ராஜயோக ஜாதகம் உள்ள ஒரு பொண்ணு மருமகளா வரணும். Thank you.
அப்படி ஒரு அபூர்வமான ராஜயோகம் உள்ள ஒரு பொண்ணு நீதான். வணக்கம்தான். எந்த விஷயமுமே புரியல. இங்க பாரு, இதுல உன் வாழ்க்கை மட்டும் இல்ல தென்ற. இதுக்குள்ள உன் தங்கச்சிங்க வாழ்க்கையும் அடங்கி இருக்கு. மணமேடை வரைக்கும் வந்துட்டு உனக்கு கல்யாணம் நடக்காம போயிடுச்சுன்னா அபசகுணமா போயிடுண்டி. அதுக்கப்புறமும் உனக்கு மட்டும் இல்ல, உன் தங்கச்சிங்களுக்கும் நல்ல வாழ்க்கை அமையாது தென்ற. அதுக்கப்புறம் பெத்த மூணு பொண்ணுங்களையும் கரை சேர்க்க தெரியாம நானும் உங்க அப்பாவும் தவிக்கிற தவிப்ப வார்த்தையால சொல்ல முடியாது. நீ இங்க பாரு, இந்த உலகம் நல்லா வாழறவங்களையே நாசமா போயிட்டாங்கன்னு தான் தூத்தும். பெத்த பொண்ணுங்களை கட்டி கொடுக்கறதுக்கு நாதி இல்லாம இருக்கிற எங்களை பார்த்து எப்படி எல்லாம் பேசுவாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பா. என்ன விடு, வெளியே தலை காட்ட முடியாம வெக்கப்பட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே முடங்கி கடந்துருவேன். பாரு அப்பாவை நினைச்சு பாரு. அந்த மனுஷன் நாலு இடத்துக்கு போறவரு வரவர். அந்த மனுஷனை பாக்குறவங்க எல்லாம் உன் பொண்ணு கல்யாணம் நின்னு போச்சாமே, அவளுக்கு என்ன பாக்குற ஏது குற? நீ ஒழுங்கா வளர்க்கலையா இல்ல வளர்க்க தெரியலையா? அப்புறம் எப்படியா நீ நல்ல வாத்தியாரா இருந்தேன்னு அப்படி இப்படின்னு பாம்பு மாதிரியும் தேள் மாதிரியும் பாக்குறவங்க எல்லாம் வார்த்தையால கொட்டி கொட்டி. இதுவரைக்கும் உன் அப்பா கிட்ட பணம் இல்லைனாலும் நல்ல குணம் இருக்குன்னு சொல்லி பாக்குறவங்க எல்லாம் அவருக்கு மரியாதை கொடுத்துதான் நீ பாத்துருக்க. இந்த விஷயத்த நான் உன்கிட்ட சொல்ல வேணாம்தான் நினைச்சேன். ஏன்னா பெத்த அப்பா அடுத்தவங்க கிட்ட எல்லாம் அவமானப்படுறத எப்பவும் பிள்ளைங்க தெரிஞ்சுக்கவே கூடாது. அப்படி ஒரு கொடுமை எந்த அப்பனுக்கும் பிள்ளைக்கும் இருக்கவே கூடாது. அதனால இந்த விஷயத்த நான் உன்கிட்ட சொல்லவே கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா சொல்ல வேண்டிய சூழ்நிலையை நீயே உருவாக்கிட்ட. என்ன சொல்றீங்க? எங்க அப்பாவை யார் அவமானப்படுத்தினாங்க? வேற யாரு? எல்லாம் இந்த ஆண்டாள மாலம். இந்த ஆண்டாள் அம்மா நேத்து உன் அப்பாவை தன் குடும்பத்தோட சம்பந்தம் கூட யோசிக்காம கை நீக்கி அடிச்சிட்டாங்க. இன்னைக்கு நடனா என்னோட சகோதரன் சொல்லி கையில ராக்கிலா கட்டி விட்டீங்க. இன்னைக்கு யாரோ மூணாவது மனுஷன் மாதிரி இப்படி அவமானப்படுறீங்களே. உன் கையில ராக்கி கையில் கட்டினா நீயும் நானும் சமமாயிட முடியுமா? நான் என்னைக்கும் கோபுர உச்சியில இருக்கிறவன். ஆனா நீ தரையில உட்கார்ந்து கோபுரத்தை அண்ணாந்து பாக்குற. என்னைக்கும்
நீ எனக்கு சமமாயிட முடியாது. நீங்களும் உங்க பணக்கார புத்தியை காட்டிட்டீங்கல்ல. என்ன சொன்ன? அந்த சம்பவத்தை நான் அரை மயக்கத்துல பாத்துட்டு தான் இருந்தேன். இவங்க சொல்றது உண்மையா? ஆண்டாள் பாட்டே உங்களை அடிச்சாங்களா அப்பா? எங்க எங்க அப்படிலாம் எதுவும் நடக்கல. சொல்லுங்க. சொல்லுங்கப்பா,